அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி பிஎஃப் அமௌண்ட் வித்ராவல் அண்டு பிஎஃப் அமௌண்ட் சீக்ரெட் வீடியோவை பார்க்காதீங்க. மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எலக்ட்ரானிக் ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக இந்த வீடியோ. ப்ரௌசரில் யூஆர்எல் போயிட்டோம். யூஆர்எல்ல இ ஆதார் டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணுறோம். டைப் பண்ணதுக்கப்புறம் அதில் டவுன்லோட்ஸ் டவுன்லோட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதில் மை ஆதார், அதில் டவுன்லோட் ஆதார். இதில் மூணு ஆப்ஷன் இருக்கும், ஆதார் நம்பர், என்ரோல்மெண்ட் ஐடி, விர்ச்சுவல் ஐடி. இதில் நம்ம ஆதார் நம்பர் தெரியும், 12 டிஜிட் நம்பர் கொடுத்துட்டு கேப்சா என்டர் பண்ணுறோம். கேப்சா என்டதுக்கப்புறம் சென்டு ஓடிபி. ஓடிபி கொடுத்த உடனே உங்களுக்கு ஆதார் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை அந்த நம்ம ஓடிபி போர்ட்டலில் அப்டேட் பண்ணுறோம். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உடனே அதில் குயிக் சர்வேன்னு சொல்லி சொல்லுவாங்க, இப்போ ரீசெண்டாக அது சொல்லியிருக்குது. அது வந்து என்னென்னா, நம்ம இது வந்து ரீப்ரிண்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறோமா அப்படின்னு சொல்லி சொல்லுது. ரீப்ரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நாங்கள் எஸ்எம்எஸ் ரிசீவ் பண்ணலேருந்து எத்தனை நாளில் வரும்னு சொல்லி சொல்லிக்கிறோம். நான் அப்ராக்சிமேட்டாக 5 நாள்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபை அண்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் டவுன்லோட் ஆகும். இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்லேயும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாஸ்வேர்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. பாஸ்வேர்டுங்கிறது நிறையா விதமாக பிகினிங்லேருந்து நிறைய இது மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஆதார் நம்பரை போட்டாவே ஓப்பன் ஆகியிருந்தது. ரெண்டாவது, அந்த ஏரியாவோட பின்கோடு வந்து போட்டிருந்தாங்க. 6 டிஜிட் பின்கோடு போட்டால் அது வந்து இது பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மூணாவதாக வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ வந்து நேமில் சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு நேம் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அனீஸ் குமார் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, அதில் வந்து ஃபஸ்ட்டு 4 லெட்டரையும் ரெண்டாவது அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தோட இயரையும் எடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அனீஸ் அப்படின்னா ANIS, அதுதான் வந்து 1st 4 டிஜிட். அப்புறம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த்துங்க அவங்களோட இயர் எடுத்துட்டாங்க. இந்த ரெண்டையும் தூக்கி நம்ம அந்த பாஸ்வேர்ட் கண்டென்ட்டில் இதில் போடையில் இது வந்து இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். இப்படி தான் ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணுறது. ஆதாரோட அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா, ஆதாரை நம்மளால் லாக் பண்ண முடியுமா கேட்டால் என்ன எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அடுத்த வாரம் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஆதார் கார்டு லாக் அன்லாக் எப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மினிட்டில் விவசாயம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.